கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட அசாருதீன் என்பவர் இல்லத்தில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கில் கடைசியாக முகமது இத்ரீஸ் மற்றும் அசாருதீன் என்ற இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். ஏற்கனவே முதலில் கைது செய்யப்பட்ட 11 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் அதற்கு அடுத்த நபர்களாக இத்ரீஸ் மற்றும் அசாருதீன் ஆகியோர் கைது செய்யப்பட்டார்கள். முகமது இத்ரீஸ் குனியமுத்தூர் பகுதியில் உள்ள இல்லத்தில் இருந்த நபர் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதே போன்று கொச்சி மத்திய சிறையில் இருந்த அசாருதீன் சிறையில் இருந்தபடி இந்த சம்பவத்திற்கு உறுதுணையாக இருந்து தெரிய வந்ததன் காரணமாக அசாருதீனும் கைது செய்யப்பட்டிருந்தார். தற்பொழுது அந்த இரண்டு நபர்களை காவலில் எடுத்து விசாரிக்கப்பதற்கு என்ஐஏ அனுமதி கோரியிருந்த நிலையில் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சென்னை புரள் சிறையில் இருந்து இருவரையும் அழைத்துக் கொண்டு கோவை வந்திருக்கக்கூடிய தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தற்பொழுது ஜிஎம் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தை கவுண்டர் தோட்டம் என்ற இடத்தில் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இருவரையும் அழைத்து வந்து எந்தெந்த இடத்தில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களுடன் எங்கெல்லாம் சந்தித்தார்கள், அவர்களது வீடு உள்ளிட்ட இடங்களில் தற்பொழுது சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த இரண்டு நபர்களது வீடு மற்றும் அது தொடர்புடைய இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இரண்டு வாகனங்களில் வந்து தற்பொழுது சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குருசாமி.